வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்ரூ. ஸோ அந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அப்டேட்லாம் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டெலகிராம் குரூப்பில் யாரும் இல்லை அப்படின்னா மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கிரிப்டோ அப்டேட்டு, ஏர் ட்ராப்பு, ஃப்ரீயாக காயின் ஏர்ன் பண்ணுற எல்லா அப்டேட்டுமே வந்து நான் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே வந்து வீடியோ மேக் பண்ண முடியாது. ஸோ மஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சில் ரீசெண்டாக போயிட்டுருக்க அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன யாருக்கு அப்படின்னா பிடிஆர் ஹோல்டர்ஸ்க்கு. அது என்ன பிடிஆர் அப்படின்னா இந்த பிட்ரூ இந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் தான் பிடிஆர். ஸோ இந்த பிடிஆர் காயின் யாரெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சம் ரிவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஆல்ரெடி அவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது 2 ரிப்பிள் காயினும் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப் பிட்ரூ ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணுறதுக்கும் சம் ரிப்பிள் காயின்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். இதில் வந்து மெயினான 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பவர் பி கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸோ இந்த பவர் பி கீயில் உள்ள ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து காயின் நீங்கள் வந்து எதுவும் காயின் வந்து நீங்கள் லாங் டேர்மு ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த பவர் பிக்கில் வந்து லாக் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%லேருந்து 10% வரைக்கும் தருவாங்க. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் காயின் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் லாக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. லோ ப்ரைஸில் இருக்கிற காயின்ஸை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ அவங்க தர அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் அந்த காயின் அப்பாகும்போது 10% விட டபுளோ ட்ரிப்ளோ மடங்கு கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நார்மல் எக்ஸ்சேஞ்சில் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதில் என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெய்லி நைட்டு 7:30 வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக எக்ஸாக்டாக 7:30 வந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிடிஆர் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு, பூண்டி எக்ஸு சோல்ட் அவுட் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணக்கூடிய இது பிடிஆர், பூண்டி எக்ஸு, லைட் காயின் இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அதே மாதிரி எத்தீரியம் 5% இது இருக்குது. எத்தீரியம் இன்னும் வந்து முடி எத்தீரியம் இன்னும் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணலாம். ஸோ 7:30 வந்து ஓப்பன் ஆனது, 9 மணி வரைக்கும் இன்னும் வந்து இருக்குது. ஸோ இது சோல்ட் அவுட் ஆகிட்டு, ஏடிஏ அடா வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு. ஸோ டிஆர்எக்ஸும் சோல்ட் அவுட் ஆகிட்டு. கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக 7:30 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ணுறது சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி லாக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். லாக் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து எந்த காயின் பேலன்ஸ் சோல்ட் அவுட் இல்லை நான் நீங்கள் வச்சுருக்கேன். இப்போ விஇடி காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டீட்டெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ காயின் ஹோல்டு பண்ணணும் கேட்கும். ஆல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை என்கிட்ட காயின் இல்லை ஸோ நல்லா சீரோன்னு காமிங்க கொடுத்துட்டு ஜாயின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் லாக் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஃபண்ட் வந்து விட்ரா பண்ணோன்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ப்ராஃபிட்டுக்கு டெய்லி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக நீங்கள் வந்து இந்த பவர் பிக்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து நானும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிற காயின் என்ன அப்படின்னா பிடிஆர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 7300 காயின், $300 வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பிடிஆர் காயின் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டே நான் வந்து காமிச்சிக்கிறேன். 4 எக்ஸைட்டிங் கிவ்அவே. ஸோ இவ்வளோ பிஎஃப்டி காயின் வந்து அரௌண்ட் 8 லட்சம் காயின் வந்து ஏர் ட்ராப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா பிடிஆர் ஹோல்டர்ஸுக்கு, அதே மாதிரி ரெஃபரல் மெம்பர்ஸுக்கு. ஸோ நிறைய ஈவெண்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ பிடிஆர் ஹோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி இன்னையிலேருந்து டெய்லி ஒன்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 3ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப்டி காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிடிஆர் காயின் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லைனா ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வழியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சம் அமௌண்ட் $100 மேலே டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணி பிடிஆர் வந்து வாங்கி ஜஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஷேர் அண்ட் கெட் பிஎஃப்டி. ஸோ உங்கள்கிட்ட மணி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டரு ஃபேஸ்புக் இதிலலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷேர் பண்ணுறது லக்கி ப்ரைஸ் மாதிரி இவங்க வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கம்பைன் சோசியல் மீடியா கிஃப்ட் அப் டு 100 பிஎஃப்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 3 என்ன அப்படின்னா ஷேர் அண்ட் கெட் பிஎஃப்டி ஃபார் ரெஃபரல்ஸ்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கள்ட்ட அமௌண்ட் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அமௌண்ட் இல்லை நான் வந்து ஆனால் என்னால் ரெஃபர் பண்ண முடியும் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 40 BFT வந்து ஒரு ரெஃபரலுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ரெஃபரல் வந்து கண்டிப்பாக KYC பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் மஸ்ட் வந்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 40 BFT வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து உங்கள்ட்ட மணி இல்லாதவங்க நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேர் அண்ட் கெட் BFT வென் ஃப்ரெண்ட் பர்ச்சேஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து BFT காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு, இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அரௌண்ட் 11ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 நாள் வரைக்கும் இந்த ஈவெண்ட் இது இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் அண்ட் BTR ஹோல்டிங். நான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறது இல்லைன்னா BTR ஹோல்டிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. ஸோ BTR வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் தாராளமாக வந்து வாங்கி ஹோல்டு பண்ணோன்னா ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காயின் வந்து இப்போ வந்து லோ ப்ரைஸில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் BTR-ல தான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் அரௌண்ட் என்னோடய ஓவரால் கெயின் பார்த்தீங்கன்னா 262% வந்து நான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் சரியா இது வரைக்கும். ஸோ இது என்னென்னா BTR-ல தான் லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சி. BTR அண்ட் இன்னொரு காயினில் ரெண்டு காயினில் மட்டும் டோட்டலாக ப்ராஃபிட் எடுத்தேன். பூண்டி எக்ஸ்லேயும் ப்ராஃபிட் எடுத்தேன் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் கன்வெர்ட் ஸ்மால் அசட்னு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணிக்கிட்டு எதுவும் காயின்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் ஸ்மால் அசட்டை வந்து BTR-ஆக வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகே BTR 76 BTR வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இருக்குது. உங்களோட ட்விட்டர் பேஜும் நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த ட்விட்டர் லிங்க், அஃபிஷியல் லிங்க்கு, அதே மாதிரி ஜாயின் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.